இவங்கள 50 வருஷம் 60 வருஷம் ஜாலரா போட்டு உட்கார்ந்திருந்தாங்களே காங்கிரஸ் காரங்களுக்கு அப்ப என்ன பண்ணாங்க இவங்க சால்ரா போட்டு உட்கார்ந்தாங்களே என்ன பண்ணாங்க ஆ ரொம்ப பாராளுமன்றமா பேசிட்டீங்க பாராளுமன்றமா பேசுனீங்க சால்ரா போறது நீங்க சொல்றீங்க அப்ப ஜால்ரானா என்ன அர்த்தம் நீங்க டென்ஷனா என்ன நீ நான் டென்ஷன் சொல்லல நான் ஜிந்து சாத்துன்னு சொன்னேன் சால்ரா போடுறது நார்மலான வார்த்தமா காங்கிரஸ் கட்சிக்கு மை கமிஷன்ல ஜால்ரா போட்டுங்கிறது இயல்பே பேசக்கூடிய வார்த்தை இது இது ஒண்ணு அன் பாராளுமன்ற வேட கிடையாது அன் பாராளுமன்ற இல்ல சால்ராங்கிற வார்த்தை ஒண்ணு அன் பாராளுமன்ற வேட கிடையாதுமா சால்ராங்கிற ஒண்ணு அன் பாராளுமன்ற வேட கிடையாது4G நெட் கார்டு போட்டு தரணும் அந்த டைம்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆவறதுக்கு அவங்களுக்கு நெட் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் எப்பெல்லாம் பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேக்குறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டாலும் சரி நான் கேட்டாலும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படினா ஒன்னு பழங்காலத்தை பத்தி பேசுவாங்க அப்ப நீங்க இப்படி பண்ணீங்களே இப்ப நாங்க இப்படி பண்ணலையே அப்படினு பேசுவாங்க இல்லனா வருங்காலத்தை பத்தி பேசுவாங்க 2020ல நீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படினு சொல்லி பேசுவாங்க நம்ம நாட்டு மக்கள் என்ன கேட்க விருப்பப்படுறாங்க நிகழ்காலத்துல எனக்கு சாப்பிட சோறு இல்ல நீ வந்து வருங்காலத்துல வந்து நான் 5 ஸ்டார்ல சாப்பிடுவேன் அப்படினு சொல்றியே அப்படிங்கறது அவங்களோட கேள்வி நாமளே வந்து பிச்சை எடுக்க கூடிய நிலமையில நம்மளோட பொருளாதார நிலை இந்த டிமோனிடைசேஷனுக்கு அப்புறமா இருக்கு அப்படிங்கறத ஃபோர்ப்ஸ் போன்ற பத்திரிகைகள் ஆணித்தரமா வந்து சொல்றாங்க ஆனா நான் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் முதல் பயணமா 2014 ஜூன் மாதம் வந்து பூடான் நாட்டுக்கு போறார் அப்ப வந்து அந்த நாட்டுக்கு 4,500 ரூபாய் கடன் உதவி தரார் 2014 நேபாளம் போறார் அவங்களுக்கு 6,000 ரூபாய் கடன் தரார் 6,000 கோடி ஐம் சாரி அதே ஆண்டுல வந்து நவம்பர் மாசம் வந்து பிஜி நாட்டுக்கு போறார் ரூபாய் 495 கோடி கடன் உதவி செய்யறார் 2015 செஷல்ஸ்க்கு போகிறார் 450 கோடி கடன் உதவி தருகிறார் மொரேஷியஸ்க்கு 3,000 கோடி 2015 மங்கோலியாக்கு 6,300 கோடி எல்லாருக்கும் கடன் தானம் கொடுக்கிறாரு அக்டோபர்ல வந்து இது மாதிரி வந்து கண்டினியூஸா ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து இவர் கடன் உதவி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வந்து நம்ம மக்கள் கிட்ட சேமிப்புல இருக்க பணத்தையும் எடுத்து பேங்க்ல போட சொல்லிட்டாரு அந்த பணத்துக்கெல்லாம் நம்ம மக்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்றாரு முதியோர்களோட பென்ஷன்லயும் வந்து இன்ட்ரெஸ்ட குறைச்சிட்டாரு இது என்ன நம்ம நாட்டுல வந்து நம்ம என்ன கந்து வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல வட்டிக்கு விடுற தொழில் பண்ணிட்டு இருக்கோமா நம்மளே கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுல இருந்து வேற நாடுகளுக்கு நிறைய கடன் கொடுக்கறது என்ன மாதிரியான செயல் நம்ம நாட்டு மக்கள் கிட்ட இருந்து இதெல்லாம் தான் பட்ஜெட்ல கொண்டு வர போறாங்க இதெல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் பட்ஜெட்ல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களை வந்து குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவங்க கவர்ச்சிகரமான ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஓட்டு அல்றது தான் இவங்களோட குறிக்கும் அவர் பொதுவா கேட்கலாங்க இவர் யாருங்க என்கிட்ட கேள்வி கேட்க இவர் யாருன்னு கேக்குறேன் டிசம்பர் 31 அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமே பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் டிசம்பர் 31 ஒரு பெரிய பாஷன் வந்து கொடுத்தாரு பாயும் பெகனும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய பாஷன் கொடுத்தாரு அதுல முக்கியமா சொல்ல போனா இந்த தாய்மார்களுக்கு அதாவது தாய்மார்களாக இருக்கக்கூடிய பிரசவிக்க போகிற தாய்மார்களுக்கு வந்து 6,000 ரூபாய் நிதி உதவி அப்படின்னாரு இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 யூபிஏ கவர்மெண்ட் அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த தாயாக கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்பவே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமை 30 மாதமா வந்து செயல்படுத்தாமல் இந்த அரசு வச்சிருந்தது அது ஒரு பெரிய துரோகம் அதாவது நம்ம உயிரோட்டமுள்ள நமக்கே இவங்க துரோகம் இழைக்கும் போது வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கே இவங்க துரோகம் இழைக்கிறாங்கன்ற இன்றைய நாட்டு பெண்கள் எல்லாம் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய மிக ஒரு கேவலமான ஒரு செயலா வந்து இந்திய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது என்னவோ ஃப்ரெஷ்ஷா ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரீ பட்ஜெட் ஸ்கீம்ல ஆல்ரெடி முடங்கி போயிருக்க ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்க இப்போ பிப்ரவரி 1 அன்னைக்கு வந்து அதுவும் பிப்ரவரி 28 தான் எப்பவுமே பட்ஜெட் பிப்ரவரி எண்டில் தான் வந்து பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் பண்றது நார்மலா
as per constitutional law. இவங்க வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி இவங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படி ஒரு பட்ஜெட் செஷன் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத போக்கா தான் வந்து பார்க்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.